ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாங்கள் சுரக்காயில் ஒரு பொரியல் செய்வோம். இது எங்கட வீட்டு கார்டனில் இருக்கிற சுரக்காய். இன்றைக்கு இதில் 300 கிராம் எடுத்து இவ்வாறு சிறிதாக கட் பண்ணிட்டு இதில் இருக்கிற சீட்ஸையும் எடுத்து தோலையும் சீவுறேன். இதில் 90 வீதத்திற்கு மேலே நீர் இருக்குது, நிறைய ஃபைபரும் இருக்குது. உடலினுடைய நிறைய குறைக்க நினைப்பவர்களுக்கும் டயபிட்டிஸ் உள்ளாக்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் இது ஒரு நல்ல உணவு. இவ்வாறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் 10 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சிறிய வெங்காயத்தை இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி இதோட சேர்க்கிறேன். நாலு பச்சை மிளகாய், 4 பல்லு உள்ளியையும் சிறிதாக கட் பண்ணி சேர்த்து வதக்குறேன். இப்போ இது வதங்கிட்டுது. இதுக்குள்ளே கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். இதுக்கு நீர் எதுவும் சேர்க்காமல் இதை மூடி 10 மினிட்ஸுக்கு அவிய விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் அவிய வேண்டி இருக்குது. அடுப்பை லோ ஹீட்டுக்கு மீடியம் ஹீட்டுக்கும் இடையில் மாத்துறேன். ஹீட் கூட வேறந்த அடியில் அடி பிடிச்சிடும். திரும்பவும் மூடி 10 மினிட்ஸுக்கு அவிய விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அவிஞ்ச நல்லம். எனவே அடுப்பை லோ ஹீட்டுக்கு மாத்துறேன். திரும்பவும் மூடி 10 மினிட்ஸுக்கு அவிய விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது அவிஞ்சிட்டுது. சுவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். டூ 3 மினிட்ஸுக்கு இதை மூடி அடுப்பில் விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இனி அடுப்பை ஆஃப் பண்ணலாம். சுவையான சுரைக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.